குக் வித் கோமாளி ஷோ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஷோ அப்படின்ட்டு அடிக்கடி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணுறது உண்டு. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இல்லை மைண்ட் வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக குக் வித் கோமாளி ஷோ பார்த்தா இது எல்லாமே மறந்து வாய் விட்டு சிரிப்போம் அண்ட் மனசுமே ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு சும்மாவா சொன்னாங்க. இந்த பழமொழிக்கு ஏற்ப இப்போ ரியாலிட்டியில் வந்து ஒன்று நடந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க லைஃப் வந்து குக் வித் கோமாளினால எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க அம்மாவோட லைஃப் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ரொம்பவே ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் அம்மா வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. பெருசாக வந்து பிழைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் போது குக் வித் கோமாளி ஷோஸ் வந்து நிறையவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பாதி குணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை வந்து ஃபேன்ஸ் நிறைய பேரும் ஷேர் பண்ணி, குறிப்பா கோமாலிஸ் நிறைய பேரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. புகழ், சிவாங்கி, சக்தி இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணி ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு ப்ரௌடாவும் ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்லயுமே இருக்காங்க. ஜென்ரலாவே நம்ம ஏதான ஷோ பார்த்தாலோ, குறிப்பா என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்கும் போது மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். குக் வித் கோமாளி ஒரு அடுத்த லெவலுக்கு தான் சொல்லணும். அந்த வகையில வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கிணங்கா தான் இவங்களோட அம்மா இருக்காங்க. அண்ட் கூடி சீக்கிரம் அவங்க ஃபுல்லாவே குணமடையணும் அப்படின்ட்டு பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃப்ல குக் வித் கோமாளி எவ்வளவு தூரம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சோ யா, இப்போ நம்மளோட அப்பா அங்க இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க் யூ சோ மச். ஹவ் ஆர் யூ டுயிங்? ஆல் குட். சோ லிட்டில் டாக்ஸ், நன்றி. நிறைய மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க, சீசன் 2 விட நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் கிக் ஸ்டார்டரே வந்து நல்லா போயிடுச்சு, எல்லாமே வந்து நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அது நிறைய காமெடிகள் இருக்குது, நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் நிறைய ஃபுட்டும் நிறையா வருது. வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஃபுட் அஸ் வெல் அஸ் அதர் திங்ஸ். கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த காமெடின்னு இல்லாமல் அந்த சாப்பாடும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் எ வெரி பிக் ஷோ கம்பேர்ட் டு அதர் எனி அதர் ஷோஸ், இஸ் எ வெரி பிக் ஷோ. அது மாத்திரம் இல்லாமல் வந்து எல்லாருக்குமே வந்து சிரிச்சு வாய் விட்டு சிரித்தால் மனம் விட்டு நோய் விட்டு போகும்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிரிப்பும் இருக்குது, சமையலும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தேர்ட் சீசன் செகண்ட் சீசன் விட நல்லா இருக்குன்றது ஆணித்தரமான ஒரு உண்மை. ஆக்சுவலி வந்து இந்த தேர்ட் சீசனில் இனிஷியலாக எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கானது, 10 குக்கு 10 கோமாளி அப்படின்லாம் சொல்லாங்க. அண்ட் நீங்களும் திரும்ப கம்பேக், லைக் எப்போ வரும் தான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த வரவேற்பு வந்து வேற லெவல் இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்த உடனே உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ்னா என்னன்னு சொல்வீங்க? அதாவது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது இனிஷியல், அதாவது நாங்கள் என்ட்ரி ஆனதுலேருந்து ஜனங்கள் வந்து ரொம்ப நல்லா கண்கொத்தி போன மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அது என்ட்ரி லெவலாகவும் இவங்களா வராங்களா இவங்க வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த பிகினிங்லேருந்து ரைட் ஃப்ரம் த டே 1 டில் நவ் வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாவே வந்து வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, மைண்டில் வராது. அந்த 14 hours or 16 hours வி ஷூட், அந்த இடத்து உள்ளே போகும்போது எல்லாமே மறந்துடுவோம். கான்சன்ட்ரேஷன் தி என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் தி ஃபுட். அதனால் எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஜாலியான டைப், பரத் சொல்கிற மாதிரி மஜா அங்கே தான்.